இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த கர்ம தோஷங்கள் சீக்கிரமாக தீரணும், அதே மாதிரி எனக்கு நிறைய கர்ம தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, என்னால் நிறைய செலவுகள் பண்ண முடியலை. ஏன்னா இந்த கர்ம தோஷம்னு சொல்லும் பொழுது இது நானாக இருந்தாலும் சரி, அடியேனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, எளிமையான விஷயங்களும் சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வசதியாக இருக்கிறவங்க வந்து திலக ஹோமம் செய்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும் பொழுது, இப்போ திலக ஹோமம்லாம் எடுத்திங்கன்னா அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்லிடுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சில பேர்லாம் திலக ஹோமம்ங்கிற பேரில் 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கெலாம் பண்ணுறது நீங்களாக உங்களை ஏமாற்றிக்கிறதுக்கு சமம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் போயிட்டு ஒரு பொம்மையை எடுத்து வைக்கிறதுக்கும் உண்மையான தானம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ உண்மையான விஷயங்கள் செய்யணும் பண்ணணும்னா அது எங்கேயோ போகும். சில பேரால் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுகள் கூட செலவாகும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாருக்கும் அந்த வசதி வாய்ப்புகள் இருக்குமானா? இருக்காது அன்பர்களே. அப்படிங்கும் போது எளிமையான முறையில் நீங்கள் சில விஷயங்கள் செய்ய செய்ய அதோடய வீரியங்கள் குறைஞ்சிட்டே வரும். அப்போ அந்த வீரியங்கள் குறைஞ்சிட்டே வரும்னும் போது அதை நீங்கள் தொடர்ந்து செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு ஸ்டேஜில் வரும்பொழுது உண்மையாக செய்யுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வெள்ளி தானம் தான் கொடுக்கணும் அப்படின் இருந்ததுன்னா இப்போதைக்கு உங்களுக்காக மனசாந்திக்காக வேறு ஏதாவது கொடுத்துக்கலாமே ஒழிஞ்சு, பட் அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட விஷயங்களை வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் வரும்பொழுது அதை தயவு செஞ்சு செஞ்சுருங்க. இதை நீங்கள் செஞ்சிடும்பொழுது அந்த நம்புகிறவங்களுக்கு சொல்கிறேன், இதை நம்பலாம் ஃபுல்லாக நம்பிடணும், நம்பக்கூடாதுன்னா ஃபுல்லாக நம்பக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய பிரயோகங்களை இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு பண வசதிகள் ஜாஸ்தி வந்துடும். ஒருவேளை உங்களுடைய ஜோதிடரோ உங்கள் குருமார்களோ இந்த மாதிரி நீங்கள் திலக ஹோமம் பண்ணணும், இந்த மாதிரி தானங்கள் கொடுக்கணும், செய்யணும், பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வசதி வாய்ப்புகள் வந்தபோது உங்கள் கையாலேயே வாங்கி அந்த விஷயங்களெல்லாம் கரெக்டான பொருள். இப்போ சந்தன கட்டை வைக்கணும்னா உண்மையான சந்தன கட்டை வைங்க. அதே மாதிரி வெள்ளியில் வந்து விளக்கு வைக்கணும்னா வெள்ளி விளக்கு வைங்க, அது ஜெர்மன் சில்வரில் தூக்கி வைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது, இப்போ நான் செய்யக்கூடிய பிரயோகங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கர்ம தோஷத்தை அழித்து அதே மாதிரி செல்வ வளத்தை உங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கும் நண்பர்களே. இது என்ன பிரயோகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பௌர்ணமி பௌர்ணமி நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது வந்து கோ பூஜை செய்யுங்க. இந்த கோ பூஜை செய்யும் பொழுது இது வந்து கோ பூஜை பண்ணுறது வந்து வெளியில் பூஜைக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் செஞ்சாலும் சரி, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் நடக்கக்கூடிய கோ பூஜையில் போய் கலந்துட்டாலும் சரி, இல்லைன்னா உங்கள் வீட்டிலேயே மாடு இருந்து நீங்களே செஞ்சாலும் சரி, அந்த இதில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஒருவேளை அந்த டயத்தில் அந்த பசுமாடோட கோமயம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த கோமயத்தை எடுத்துக்கணும். அந்த கோமயத்தை எடுத்துட்டு அந்த பௌர்ணமி அன்னைக்கு எடுத்துக்கிறது, இது ஆக்சுவல் பேர் என்னன்னா அந்த சான்ஸ்கிரிட்டில் சொல்லப்படுறது கோமூத்திரம் தான் சொல்லுவாங்க, சரிங்களா? கோமயம்ங்கிறது ஆக்சுவலாக வேறு, சரிங்களா? அப்படிங்கும் போது அந்த கோமூத்திரம் எடுத்துகிட்டு இருக்கிறது, அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு மூலையில் இதை வந்து நீங்கள் ஒன்றே வாஸ்துன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு மூலைகளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், அதை வந்து தெளிங்க, சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு அதில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதில் வந்து எங்கெங்கே நீங்கள் பண்ணிங்களோ அந்த இடத்துல கொஞ்சோண்டு மஞ்சள் போடுறது, அதே மாதிரி கொஞ்சோண்டு கல்லுப்பு போடுறது. இந்த கல்லுப்பு போட்டுட்டு இது முதல் நாளே செஞ்சுட்டு மறுநாள் காலையில் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சுட்டு மறுநாள் காலையில் இதை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடுறது. அதே மாதிரி அந்த டயத்தில் நீங்கள் போகும்பொழுது என்ன பண்ணுங்கன்னா அந்த சாணி இருக்கக்கூடிய சாணி எடுத்துகிட்டு அதை கையில் பிடிக்கிறது. இந்த கையில் பிடிக்கிறதுனா அதை கீழே போட்டிருக்குன்னா இதை நீங்கள் நாட்டு பசுமாடு இருக்கக்கூடிய கோசாலையில் செய்கிறது விசேஷம். அப்படிங்கும்பொழுது அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வெங்கல கிண்ணத்தில், ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நிகழ்ச்சியில் கூட இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அப்படிங்கும்பொழுது அந்த கிண்ணத்தில் வெங்கல கிண்ணத்தில் போட்டு இதை நீங்கள் வச்சுட்டு அதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யலாம்னா, யானை சாணி கிடச்சதுன்னா யானை சாணியோடு வச்சுட்டு இதை ஒரு விளக்கு மாதிரி ஏற்றி அதில் பசு நெய் விட்டு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்பர்களே. இதை நீங்கள் ஏற்றும் பொழுது நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கோபூஜை செய்ய செய்ய கர்மதோஷங்கள் அகலும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் அந்த பசு மூத்திரத்தையும் அதே மாதிரி அந்த மஞ்சளையும் அதே மாதிரி கல்லுப்பையும் நீங்கள் போடும் பொழுது அந்த தோஷங்களும் திருஷ்டிகளும் குறையும். அதே மாதிரி அதோட சாணத்தையும் எடுத்து நீங்கள் ஏற்றும் பொழுது அந்த மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இதை நீங்கள் செய்யலாம். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குக்கு கீழே இந்த ரெண்டு சாணியும் எடுத்து இதை நீங்கள் எடுத்து இது நீங்கள் உடனே என்ன சொல்லக்கூடாது ஸ்டிங்கி ஸ்மெல்லு நாறுது இப்படிலாம் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா
இது வந்து ஃபுல்லாக பழிக்காது. இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் செய்யும் போது என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த கீழே அந்த சாணத்தை வச்சு, அதுக்கு கீழே ஒரு தட்டு வச்சு, அந்த சாணத்தை வச்சு, அதுக்கு மேலே வெள்ளி விளக்கு மாதிரி இருந்ததுன்னா அந்த வெள்ளி விளக்கை வச்சு, இதை நீங்கள் அடிபாகமாக இருக்கிறது அந்த சாணத்தையும் ஏற்றிக்கலாம். இது மாதிரி தான் எங்கள் பூஜாரியில் நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு என்ன ஆகும்னா, அது காஞ்சி போயிடும். இந்த காஞ்சி போன விஷயத்தை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதை எரியுங்க. எரிச்சிங்கன்னா அது வந்து ஒரு திருநீராயிடும். ஆக்சுவலாக பசுஞ்சாணியை வச்சு எரிக்கிறது தான் திருநீர். அதில் கொஞ்சோண்டு உமி போட்டிங்கன்னா வெள்ளை கலரில் வந்துடும். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் பூசிகிட்டே வாங்க. அதே மாதிரி இந்த பண கஷ்டம் தீர்றதுக்கு நீங்கள் இதையே ஒரு தாந்திரிக ரீதியான என்ன பிரயோகமாக பண்ணிக்கலாம் அப்படின்னா, வெளியே நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி தெற்கு நோக்கி நின்றுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு நினச்சிட்டு, அதே மாதிரி ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம்னு நினச்சிட்டு, இந்த விரலாலையும் பௌத்திர விரலாலையும் கட்டை விரலாலையும் எடுத்துகிட்டு தெற்கு நோக்கி நின்றுட்டு ஊதுங்க. ஊதிட்டு நீங்கள் வெளியே கிளம்புங்க. அதே மாதிரி அந்த விபூதியை இட்டுண்டே வாங்க. அதே மாதிரி உங்கள் கேஷ் பாக்ஸ் இருந்ததுன்னா அந்த கேஷ் பாக்ஸில் லைட்டாக இதை போட்டுகிட்டே வாங்க. டெஃபினட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும், இந்த கர்ம தோஷத்தினால் வரக்கூடிய தடைகளாக இருந்தாலும் சரி, அது படிப்படியாக விலகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வரும். இது வந்ததுக்கப்புறமா அதில் ஒருவேளை கர்ம தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால், அதோட அளவுகோளுக்கு தகுந்த மாதிரி உள்ள பூஜைகளையும் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு பண்ணும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அன்பர்களே. அதே மாதிரி இந்த பூஜைகள் வரும்பொழுது அன்பர்களே, இந்த பூஜைகள் நீங்கள் செய்யும் பொழுது நம்ம முன்னாடி அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் விநாயகர் பூஜையும் செஞ்சுக்கணும், உங்கள் குலதெய்வ பூஜையும் செஞ்சுக்கணும். இந்த விநாயகர் பூஜை செய்யும் பொழுது இது அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மஞ்சள் பிள்ளையாராக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் அக்ஷதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அக்ஷதை எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மந்திரம் வந்து வக்ரத்துண்டாய கணபதியோட மூல மந்திரமான ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா, ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா, ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹாங்கிறத மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிட்டு இந்த அக்ஷதையை போடுறதும், அதே மாதிரி அந்த விநாயகராக மனசுக்குள்ளே நீங்கள் பாவனை பண்ணிட்டு அந்த வச்சிருக்கிற மஞ்சளுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அருகம்புல்லை எடுத்துகிட்டு ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா, ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹான் வைக்கும் பொழுது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் இந்த பிரயோகங்களை நீங்கள் செய்யும் பொழுது அது தகர்த்தெறிஞ்சிருங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நெருக்கி வந்து பார்த்திங்கன்னா 550 எபிசோட் கிட்ட நெருங்கி வந்துருச்சு. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அன்பர்களே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்க கேலண்டர் வந்து 2022 பஞ்சாங்க கேலண்டர் வந்தாச்சு. இதை நீங்கள் திருச்சி சென்னையில் இலவசமாக வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே. இதே மாதிரி பானலிங்கமும் இலவசமாக தான் கொடுத்துட்டுருக்கோம். இதை நீங்கள் சென்னை திருச்சி ஆஃபீஸ்லேயும் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.